வணக்கம். இன்னைக்கு தீப்ஸ் தமிழ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆலூ மீத்தி மசாலா, அல்லது மீத்தி ஆலு மசாலாங்க. இது வந்து உருளைக்கிழங்கு அப்புறம் வெந்தயக்கீரை யூஸ் பண்ணி செய்கிற ரொம்ப ஃபேமஸான நார்த் இந்தியன் டிஷ். ஸோ இந்த டிஷ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் நான்ஸ்டிக் பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிஷ் செய்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்கள் உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் சீரகம். ஸோ சீரகம் ரொம்ப நிறைய ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கசந்த மாதிரி டேஸ்ட் வந்துடும். கொஞ்சம் ரொம்ப ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். அது நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் நல்லா நறுக்கினது, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆனியன் வந்து லைட்டாக சாஃப்டாக ஆகிடணும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ஸோ அது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை தூளெல்லாம் உரிச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்கள் உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து இந்த ஆயிலில் நல்லா கோட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா சூப்பரான கோல்டன் ப்ரௌன் கலரில் உருளைக்கிழங்கு வந்து குக் ஆகும். ஸோ நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா உங்கள் பேனை விட கொஞ்சம் சின்னதாக இருக்க லிட் யூஸ் பண்ணி அதை வந்து மூடி வச்சுருங்க. ஏன்னா இந்த மாதிரி டைட்டாக நல்லா க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ள ஹை ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் உங்கள் பொட்டேட்டோ சீக்கிரமாக குக் ஆகிடும், அதே சமயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரும் வரும். ஸோ ஒவ்வொரு அதே மாதிரி அந்த உருளைக்கிழங்கு குக் ஆகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லைனா அது வந்து தீஞ்சு போயிடும், இல்லைனா நல்லா குக் ஆகாது. ஸோ அது குக் ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் உங்களோட வெந்தயக்கீரை எடுத்துட்டு அதை வந்து அதோடய தண்டிலிருந்து வெறும் அந்த எலையை மட்டும் இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ இதை ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சுங்க. இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் பாருங்க, இதோ இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் குக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணும். ஸோ நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி, தீயாமல் ரொம்ப நல்லா குக் ஆகிடும். அதே சமயம் உருளைக்கிழங்கு குக் ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நைஃப் இன்சர்ட் பண்ணி பாருங்கள், அது சாஃப்டாக உள்ளே போச்சுன்னா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம மசாலா பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் இது வந்து கிச்சன் கிங் மசாலா. இது வந்து நீங்கள் மேக்ஸிமம் இந்தியன் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். இது வந்து யூஸ்வலாகவே இந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷஸில் இந்த மாதிரி ஸ்டிர் ஃப்ரைலாம் செய்யும்போது, இந்த மாதிரி பொரியல் வறுவல் மாதிரி செய்யும்போது இந்த கிச்சன் கிங் மசாலா யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த கிச்சன் கிங் மசாலா கிடைக்கலன்னா கரம் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாம் நறுக்கி வச்சுருக்க வெந்தயக்கீரையும் ஆட் பண்ணிடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்குல உப்பு ஆட் பண்ணிட்டோம். இந்த கீரைக்காக ரொம்ப கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, நிறையா ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் ரொம்ப கசப்போம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா போதும். யூஸ்வலாகவே இந்த கீரையெல்லாம் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்காது, உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் குக் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு 5-6 நிமிஷம் இதை குக் பண்ணிங்கன்னா போதும், வெந்துடும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்திருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வெந்தயக்கீரை நல்லா சுருங்கி நல்லா வெந்துச்சு, உங்களோட ஆலு மீத்தி மசாலாவும் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ரோட்டி சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், ரொம்ப குயிக்கான டிஷ். அதே மாதிரி ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பருப்பு செஞ்சீங்கன்னா அது கூட
இதோ சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டிஷ், கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் தமிழில் பார்க்க மறக்காமல் தீப்ஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.